கடந்த 2015 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 80% நடைமுறைக்கு வந்துள்ளதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டிற்கு தடை விதிக்க கோரி தனியார் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தது. வழக்கில் எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் இதை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறி தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் 2015 மற்றும் 2019 ஜனவரியில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக தொழில்துறை அமைச்சகம் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் 2019 உலக முதலீட்டாளர் மாநாட்டில் மொத்தமாக 1,50,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வழிவகை செய்யும் வகையில் 3,501 கோடி முதலீட்டில் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அதில் 59 ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல கடந்த 2015 ஆண்டு நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்தவரை 71 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் 27 ஒப்பந்தங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு தரப்பில் தாக்கல் செய்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் பணிகளின் முன்னேற்றம் குறித்த அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை 3 ஏப்ரல் தேதிக்கு ஒத்திவைத்தனா்.